ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கீதா ஸ்டிப்ஸ் எங்களோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் போடுற வீடியோவும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு, எல்லோரும் வீட்லேயே இருங்க, எல்லோரும் அடிக்கடி கையை சோப் போட்டு கழுவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெப் ஷால் எப்படி போடுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் சொல்கிற ஸ்டெப் ஷால் எப்படி இருக்குன்னா, கலையாமல் பின் பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ஷால் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சிந்தட்டிக் ஷாலில் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வரும், காட்டன் ஷாலில் கொஞ்சம் அவ்வளோக்கு நல்லா வராது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் சிந்தட்டிக் ஷாலில் ஸ்டெப் ஷால் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஷாலை ரெண்டாக மடிச்சுக்கலாம். நம்ம இந்த மடிச்ச இந்த இடத்துல இருந்து, அதாவது நடு சென்டர்ல இருந்து நம்ம இந்த ப்ளீட்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போறோம், சாரிக்கு எடுக்கிற மாதிரி தான். ஆனா நம்ம வந்து குட்டி குட்டியா எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு குட்டியா இருக்குன்னு பாருங்க. இதோட குட்டியா கூட நம்ம எடுத்துக்கலாம், ஆனா நம்ம கொஞ்சம் கலையாம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இது ரெண்டா பிரிச்சு நம்ம ஷாலை போட ஆரம்பிக்கலாம். நம்ம கலையாம இருக்கும்னா அதுக்கு சேஃப்டி பின் நம்ம இதல போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடு ஷால் போடணும் இல்லைங்களா, அதனால நம்ம ஷாலை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ப்ளீட்ஸ் நம்ம எடுத்தனால கலைஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி. அப்போதான் நம்மளுக்கு வந்து ஸ்டெப் ஷால் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம், பார்த்தீங்களா இப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா, ரெண்டு சைடு பிரித்து இப்போ வந்து அதை ரெண்டு சைடும் போட்டுக்கலாம். பின் வந்து அது போட்டதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு கலையாமல் இருக்கும். பின் எடுத்துகிட்டேன், இப்போ வந்து நான் வந்து இதை பிரிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி பிரிச்சிட்டேன். பிரிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுத்தணும், ஸ்டெப் ஷால் நம்மளுக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து பின் போட்டுக்கலாம் ப்ளீட்ஸை. நம்ம கலையாமல் ஸ்டெப் ஷால் போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு சைட் பின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டெப் ஷால் பின் பண்ணாத தான் நிற்கும். ஸோ நீங்கள் ரெண்டு ஷோல்டர் பின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.